நமசிவாய ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது உங்கள் தினம் பிப்ரவரி எயிட்டீன் 2020 டுவெண்ட்டி இந்த நாளிலே எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக விஷயங்களை எல்லாம் செய்யலாம் என்பதை இந்த நாளின் கிரக படியும் சரி பஞ்சாங்க நுணுக்கங்களின் படியும் சரி இப்பொழுது பார்ப்போம் அதாவது இதை எந்தவித ராசிக்காரர்களும் லக்னத்தினரும் சரி எல்லாருமே செய்யலாம் இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதில் வந்து எந்தவித ஒரு கோட்பாடும் கிடையாது இவங்க இவங்க தான் செய்யணும் இந்தந்த ராசினர் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது எல்லோருமே செய்யலாம் எல்லோரும் செய்து பயனடையலாம் இந்த நாளில் நீங்கள் வந்து ஓம் இந்திராய நமக என்கிற மந்திரத்தினை கூறி வருவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஓம் இந்திராய நமக மந்திரமும் சரி ஓம் அத்ரியை நமக மந்திரமும் சரி இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல பலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த நாளில் நீங்கள் வழிபடு வழிபடுவது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ர்க்கையை அதாவது உக்கரமான துர்கையையும் சரி காளி உக்கிர காளியையும் வழிபடுவதுங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு எல்லாவித பலனையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குடை குடையை வந்து ஒரு சின்னமாக நீங்கள் வந்து இந்த நாளில் தேர்ந்தெடுத்து இந்த குடை சின்னத்தை உங்களுடைய கம்ப்யூட்டர்லும் சரி உங்களோட மொபைல் போன்லையும் வைத்து அடிக்கடி அதை பார்த்து வருவது சரி இந்த நாளுக்கும் சரி வரக்கூடிய ஒரு நாளுக்கும் ஒரு நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு உளவியல் குறியியல் முறையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்து பெண் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்பரேஷனுக்குள்ள வந்து குப்பைகளை எல்லாம் அந்த மண்களை எல்லாம் வந்து சாலையோரங்களை கூட்டி பெண்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உணவு மதினே நேரத்தில் ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு க்ளாத்ஸ் அவங்களுக்கு இன்றைக்கு வாங்கி கொடுப்பதோ ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து மான்களுக்கு ஏதாவது ஒரு உணவு ஏதாவது ஜூக்கு போயிட்டு ஏதாவது மான்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுப்பதும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் பர்டிகுலராக ஒரு சில நாட்களிலே ஆரம்பிக்கக்கூடிய மருத்துவ முறைகளும் சரி ஒரு பிரயாணங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரயாணம் போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டீலிங்ஸ்க்காகவோ ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களை வந்து முடிப்பதற்காக ஏதாவது ஒரு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொத்து வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வியாதி இருக்குது இந்த வியாதிக்கு இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையிலே அது ஒரு ஏற்புடைய நாள் தானா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு சென்றீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அந்த விஷயம் வெற்றி அடையும் இதை வந்து நம்ம வந்து பல காலங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் கூறி வந்துள்ளனர் அது மாதிரியான ஒரு நாளாக இந்த ஒரு ஹீலிங்க்கு மெடிக்கல் விஷயங்களை பார்த்துக் கொள்வதற்கும் சரி வெளியூர் பிரயாணங்களுக்கு போவதற்கும் சரி ஏற்புடைய நாளாக இந்த நாள் இல்லை ஆகவே இந்த நாளில் இந்த இரண்டு விஷயங்களையும் தவறுங்கள் மற்றபடி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒரு மந்திரங்களை கூறி வருவதே சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி ஒருத்த அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாளை ஒரு வெற்றிகரமான நாளாக ஆக்கக்கூடியதாக இருக்கும் செய்து பயனடையுங்கள் சிவாய்